வணக்கம். இன்னைக்கு உள்ள பார்த்தீங்கன்னா பாமக தேமுதிக திகோட கூட்டணியை வந்து முடிவு பண்ணிடுவார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே தேமுதிக வந்து 7 சீட்டு கேட்கட்டும் போது 3 தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் உள்ளேயும் பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டே இருந்தது. மறைமுகமான பேச்சுவார்த்தை தான். இப்போ ஏடிஎம்கேயில் வந்து எடப்பாடி டீம் வந்து ஒரு படி மேலே போய் 1 சீட்டு எக்ஸ்ட்ரா தரோம், 4 தொகுதி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, விருதுநகர், கடலூர், திருச்சி இந்த 4 தொகுதியை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஏறி வந்திருக்காங்க. தேமுதிகவுக்கும் இதில் கொஞ்சம் உடன்பாடு இருக்குது. விருதுநகரில் வந்து சுதீஷை நிப்பாட்டி தேர்தல் காலத்தை சந்திக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலும் இப்போ சுதீஷுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறனால இப்போதைக்கு போட்டி போட வேணாம், நம்ம ராஜ்யசபா சீட்டு மட்டும் வாங்கிட்டு எப்படியாவது ஒன்று அப்படியே இது பண்ணுக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. கடந்த முறையே பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு தான் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் பாஜக கொடுத்த அழுத்தத்தில் வந்து ஜி கே வாசன் கொடுத்து தேமுதிகவுக்கு கழட்டி விட்டாங்க ஏடிஎம்கே. அப்போ கூட ஜெயக்குமார் சொன்னார், சரியான சந்தர்ப்பம் வரும்போது தேமுதிகவுக்கு வந்து நாங்கள் ராஜ்யசபா சீட்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த 4 சீட்டுக்கு வந்து தேமுதிக ஓகே தான், ஆனால் வந்து அவங்க கேட்குறது வந்து அவங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள்னு ஒன்று இருக்கும்ல, அந்த தொகுதிகளில் வந்து சில தொகுதியை கேட்குறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இந்த தொகுதியில் 2 தொகுதியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தொகுதியில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த தொகுதியில் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. அது பிரேமலதா கேட்குறாங்க அப்படிங்கும்போது இந்த தொகுதியை ஒதுக்க முடியாமல் ஏடிஎம்கே வந்து திணறிட்டு இருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா பாமகவும் அதே தொகுதியில் கேட்குறாங்க. வட மாவட்டங்களில் பாமக மிக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பாமகவோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி எல்லாமே போட்டி போடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பாமக விட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. பாமகவும் வந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 7 தொகுதிகளை வந்து கொடுக்குறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பாமக வந்து 7 தொகுதிகள் வந்து என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி, ஆரணி, தரக்கோணம், சிதம்பரம், விழுப்புரம், சேலம், கள்ளக்குறிச்சி அப்படின்னு 7 தொகுதி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராமதாஸ் வந்து ஒரு விஷயத்தை சேலத்தை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். சேலம் எடப்பாடி பழனிசாமி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தார். அது அதிமுகவோட கோட்டை, அதிமுகவில் அங்கே செல்வாக்கு அதிகமாக இருக்குது, எங்கள் தரப்பில் வந்து சேலம் இளங்கோவன் நிற்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா பாமகவோட பிடிவாதம், ராமதாஸோட அந்த இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே விட்டுட்டு போயிடுவாங்களோ, கூட்டணியை விட்டு போயிடுவாங்களோ, அப்போ வட மாவட்டங்கள்லேயும் சரி கொங்குபிள்ளையும் சரி பாமக இல்லைன்னா நம்மளால் வெற்றி பெறவே முடியாது, ஓரளவுக்காவது வரணும், நியாயமாக ஜெயிக்கணும், இல்லை ஓரளவுக்கு ரீசனபுளான ஒரு 2வது இடம் 3வது இடத்த வாங்கணும் அப்படின்னோம்னா பாமக வேணும், தேமுதிக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 7 தொகுதி இவங்களும் கேட்டிருக்காங்க, இதுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க பாமக கொடுத்த லிஸ்ட்டில் இருக்கிற 2 தொகுதிகள் பார்த்திங்கன்னா அவங்க கேட்குற தொகுதிகள் பாமகவும் கேட்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு டார்ச்சர். இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சி, விருதுநகர் இந்த 4 தொகுதியை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தேமுதிக தரப்பில் வந்து இப்போ பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 2 கட்சிகளும் இப்போ இறங்கி வந்து பேசிகிட்டு இருக்கனால எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் குசியாக தான் இருக்கிறாரு. எப்படியா இருந்தாலும் 2 பேர்த்தையுமே இப்போ உட்கார வச்சு பேசி சமாதானப்படுத்திடலாம், 2 கட்சியிலையும் நம்ம கூட்டணிக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ நாங்கள் இதை பேசி முடிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவரும் இருக்கார். அவர் தரப்பும் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாமக தேமுதிக 2 பேருமே வந்து எடப்பாடி பழனிசாமி கூட போயிடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எதிர்பார்க்குறது எடப்பாடி தரதுக்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க ஓகே தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து தேர்தலை பயன்படுத்த தான் பார்ப்பாங்க. தேர்தலில் வந்து அவங்க எதிர்பார்க்குறதுன்னா தொகுதியை, நீங்கள் வேறு எதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. நன்றி, வணக்கம்.